வணக்கம் இப்போ நாம் க்ரூடா இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது நமக்கு இப்போ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்குன்றனால கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே நமக்கு ரெட் கலரில் ஓபன் ஆகிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டல்னுடைய கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு அடுத்து இது என்ட்ரி எடுத்தால் எந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் அதாவது செல் பண்ணா என்ன பாயிண்ட்ல செல் பண்ணான் செல் அட் சிக்ஸ் ஒன் ஒன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள் கேண்டில் இருந்து அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குதுல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் மேலர்க்க இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ நமக்கு இதில் வந்திருக்க கால் பார்த்தீங்கன்னா இதில் மினிமமாக குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் பாயிண்ட் டார்கெட் வந்து நமக்கு ஷோ பண்ணுது இந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் நமக்கு கிடைக்குதா அப்படின்றதான் நாம இப்ப வெயிட் பண்ணி பார்க்க போறோம் இந்த சார்ட்ல இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து வரும் கேண்டில்னுடைய கலரும் மார்க்கெட்டினுடைய ஏற்ற மாதிரியே தான் வச்சிருக்கோம் மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்ட் தான் பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் ஸோ பை ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும்போது க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் அதே செல் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியும் செட் பண்ணியிருக்கோம் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சேமாக இருக்கும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம் ஸோ நம்ம இப்போ கூட ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓகே கேண்டில்ஸ் வந்து ரெட் கலரில் ட்ரேடிங் போகுது அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு ஓகே செல் அட் சிக்ஸ் ஒன் ஒன் நைன் போட்டிருக்கு அந்த பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்துடலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் டார்கெட்டை போய் ரீச் பண்ணுதா இல்லை ஸ்டாப்லாஸான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்டீன் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் வந்து எடுத்திருக்கு பட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி டென் மினிட்ஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டார்ட் கிட்டே வந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட் டார்ட் கிட்ட வந்துச்சு பட் ஒரு ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா டார்கெட் ஒன்றை பிரேக் அவுட் பண்ண முடியலை ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் எனக்கு நமக்கு ஆயில் ஒன் மினி சில்க் கால் ஜென்ரேட் ஆகி ஃபர்ஸ்ட் டார்ட்டை வந்து ரீச் அவுட் கொடுத்துருக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டீன் ஆக போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது ரைஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு பைக்கால் வந்துச்சுன்றனால கேண்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு பை எட் சிக்ஸ் ஒன் ஜீரோ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்திருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஹாரட் செகண்ட் ஹாரட் லைன் கீழ இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ஷோ பண்ணுறது சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் பாயிண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ சிக்ஸ் ஒன் ஒன் நைன் வருதா அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் கிட்ட தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நமக்கு ஈவினிங்ல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்க்கும்போது நமக்கு செல் கால் வந்தது இப்போ செவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி வரைக்கும் வந்துச்சு பட் ஒரு செவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து பையங்காக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படி பையங்காக சேஞ்ச் ஆகையில இப்போ நமக்கு கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரெயினிங் போகுது ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட்டு இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கேண்டல்னுடைய கலரை வச்சு அடுத்து எந்த பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் லாஸ் என்னென்றதுக்கு அந்த சார்ட்லேயே உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் அப்படியே வந்து வந்துடும் ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்தே ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் இது மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ஈவினிங் டைம் தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்த்திங்கனாலும் தெரியும் பழைய வீடியோஸ் கூட ஸோ அதில் டெய்லி வந்து நம்ம ஒரு ஈவினிங்ல ஒரு அஞ்சு மணிக்கு அப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது தான் ரொம்ப மெயினாக வந்து காட்டுறோம் ஸோ இது எதுக்காண்டினா இந்த டைமிங்கில் தான் கமாடிட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து மூவ் பண்ணுது மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால நமக்கு அப்போ கிடைக்கிற என்ட்ரிஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது டார்கெட்ஸையும் நல்லாவே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது மித்த டைமில் இந்த மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அப்ப கிடைக்கிற என்ட்ரிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது மூமெண்ட் இல்லைனா வாலெட் இல்லைனாலே மார்க்கெட் வந்து நல்லா வந்து ஒரு ரீச் வந்து கொடுக்காது அதே நமக்கு ஒரு ஈவினிங் மார்க்கெட்டு நல்ல ரீச் இருக்கு நல்ல இருக்குன்றனால தான் இந்த டைமிங்கை வந்து போகஸ் பண்றோம் செல் கால் ஜெனரேட் ஆகி நல்ல செகண்ட் ஆர்ட்லாம் பிரேக் அவுட் ஆனதை பார்த்தோம் இப்போதைக்கு பைக் கால் வந்து வந்திருக்கு இந்த பை காலும் எப்படி ஒர்க் அவுட் வெயிட் பண்ணி ஆனதலாம் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இப்போ கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டார் நோக்கி வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பையிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போச்சு ஒரு செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து அந்த சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்ற ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ரைஸ் ஆனதில் இப்போ மார்க்கெட் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து வந்திருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஜென்ரேட் ஆன பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆகி நல்லா ஃபஸ்ட் ஸ்டார் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டில்னுடைய கலர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து அதில் வர்ற கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு மெசேஜ் அனுப்புங்கள் தேங்க் யூ